ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்து எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்டிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். அந்த ட்ரெண்டிங் எடிட்டிங் பண்ணுறது தான். நியூ வெர்ஷன் கைன்மாஸ்டரில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் அம்கி 9:16 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு விஜய் அண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டவுன்லோட்ஸ், விஜய் அண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் லாங் பண்ணி வச்சுக்கிற ஒரு இப்போதைக்கு இது போதும். லாங் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதை ஜூம் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த இது அந்த போர்ட்ரேட்டுக்கு வர மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கிளிக் பண்ணியா, இது ஓகே எனக்கு. ஈக்குவல் டு சிம்பிள் நான் கிளிக் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த ஃபோட்டோ செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை திரும்பி கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சோன்னே அதுக்குள்ளே போயிடும். கலர் ஃபில்டருக்குள்ளே போய் பேசிக்குள்ளே போய் நிறைய எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு அதை வச்சுக்கலாம். நான் வந்து நிறையா இது இப்போ டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இது அந்த சூப்பர், ஓகே டி கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்குள்ளே போய் விக்னிட்டியை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்குள்ளே போய் பிரைட்னஸ்ஸாக லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. இப்படி ஃபோட்டோ வந்தோடனே டிக் கொடுத்துட்டு லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போகணும். மீடியாக்குள்ளே போனோன்னா இன்னொரு இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுட்டு அந்த வீடியோ வச்சுட்டு அந்த ஃபோட்டோவே அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் அந்த இதை லென்த் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணோன்னா குரோமா கீ ஆப்ஷன், நான் உங்களுக்கு சொல்லலை, இப்போ பாருங்கள் குரோமா கீ ஆப்ஷன், அந்த டச் பண்ணிட்டு வீடியோ தான் டச் பண்ணணும். அதுக்குள்ளே போய் குரோமா கீன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு லைட்டாக அந்த 28 மேலே இருக்கிறத லைட்டாக பின்னாடி கொண்டு வச்சுட்டு டிக் கொடுத்துட்டோன்னா அது இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஃபுல் வீடியோக்கு வந்துடுச்சு. அப்புறம் இந்த வீடியோவை டச் பண்ணிட்டு சவுண்டை வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். அது வேறு வால்யூம் இருக்கும், அதனால வால்யூமை 0 வச்சுட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த சாங் இப்போ இருக்காது, அதனால இன்னொரு சாங் நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா லேயருக்குள்ளே போயிட்டு மீடியா டச் பண்ணிட்டு அதே ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ எடுத்தோம்ல, விஜய் அண்ணா ஃபோட்டோ, அதே ஃபோட்டோ செட் பண்ணிடணும். அதையும் ஃபுல் இதுக்கு எடுத்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவையே கிளிக் ஆகிருக்கு ஆல்ரெடி, அதை போய் கிராப்பிங் பட்டன் அமுக்கிட்டு மாஸ்க்குன்னு இருக்கிறதுல அதை ஆன் பண்ணிடணும். மாஸ்க் பட்டன் ஆன் பண்ண சொன்னேன்ல, கிராப்பிங்குள்ளே போய் மாஸ்க் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். அதே ஷேப்புக்குள்ளே போய் சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கலாம். சர்க்கிள் ஷேப் எடுத்தோன்னே இப்படி வரும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இது கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவுக்கு அந்த இது மாதிரி வந்துடும். இது மாதிரி நல்லா செட் பண்ணிட்டு ஓகே எனக்கு இது போதும்னு நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ இதுக்கு ஒரு சாங் நம்ம வைக்கணும், ஓகேவா? சாங் வச்சோன்னா நம்ம என்ன வைக்கலாம், திரை பீஜியமே வச்சிடலாம், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு செஞ்ச வீடியோ போட்டிருப்பே, பார்த்துருங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வேண்டாம், இப்போ டைப் பண்ணலாமா? இப்போ அதில் டைப் பண்ணணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜயனான்னு டைப் பண்ணிட்டு ஓகே கிளிக், அதை ஜூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் மாற்றலாம், இல்லை ஃபாண்ட் கலர் மாற்றலாமா? ஃபாண்ட்டை கலரை மாற்றிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம் ஏதாச்சும் ஃபாண்ட். ஃபாண்ட்டு நான் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், விஜயண்ணா, ஓகே. இப்போ இதுக்கு கலர் மாற்றோன்னா கலர் ஒயிட் கலர் ஆப்ஷன் இங்கே இருக்கா, அதே டச் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஆப்ஷன் தொட்டு கலர் மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேண்டுன்ற கலரை. இப்போ நான் ரெட் கலர் செட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் செட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டேன், ரெட் கலரில் மாறிடுச்சு, ஓகே. அடுத்து அந்த விஜயண்ணான் இருக்கிறதே ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இழுத்துக்கலாம். இழுத்துட்டேன், ஓகே. அந்த வீடியோவை பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த நடுவில் ஒரு கிராஃபிக் வச்சுருக்கேன்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அது அபவுட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அபவுட்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆடியோக்குள்ளே போய் ஆடியோ செட் பண்ணிடலாம். நான் வந்து இதே செட் பண்ணிடுறேன், ப்ளஸ் தெரி பிஜிஎம்மே செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த இது வேஸ்ட்டாக போகுது சாங், அதனால அதை கட் பண்ணிடுவோம் வேஸ்ட்டெல்லாம். ரைட்டாக ப்ளே கேட் கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணோன்னா சூப்பராக இருக்குது. அந்த வால்யூம் நான் கம்மி பண்ணி வச்சுருக்கனால கேட்கல உங்களுக்கு. அந்த முதல் வீடியோவே பார்த்துருப்பீங்க, அதான் இருந்தது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் பட்டன் டச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸ்போர்ட் ஆகிட்ருக்கு. சூப்பர், எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு.